கேம் விளையாடியதால் சிறுவனுக்கு ஏற்பட்ட விளைவு, பெற்றோர்களே உஷார். அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவன் தொடர்ந்து கேம் விளையாடியுள்ளார். கேம் விளையாடியதால் ஏற்பட்ட விளைவு தற்பொழுது மாணவனின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. ஏனென்றால் அந்த சிறுவன் சுய நினைவை இழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் அந்த கேமில் என்னென்ன செய்யப்படுகிறதோ அதையெல்லாம் செய்கிறார். இதை ஒரு செய்தியாக கடந்து போகாமல் இதில் ஏற்படும் விளைவுகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகம் தற்பொழுது நவீனமயமாகி வருகிறது. அதன் வழியில் மக்களாகிய நாமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் அந்த நவீனத்தில் உள்ள நல்லவைகளை அறிந்து அதில் பயணம் செய்கின்றனர். ஆனால் சிலரின் பயணம் மாறிவிடுகிறது. குறிப்பாக செல்போனில் ஆதிக்கத்திற்கு பலர் அடிமையாகி மாறி போயுள்ளனர். இதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுவது சிறுவர்கள்தான். இதற்கு முழு காரணம் அவர்களின் பெற்றோர்களே. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கையில் போனை கொடுத்துவிட்டு கவனிக்காமல் இருந்து வருகின்றனர். அவர்கள் கவனித்திருந்தால் இதுபோன்ற விளைவுகளை தவிர்த்திருக்கலாம். பெற்றோர்களே, இனியாவது தங்கள் மகன் மகள் போனில் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். News 360. ஏய் கனிலடேசிப்பா ஏய் 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 ஏய்